Hello students, welcome back. Economics easy to win, class 10 economics. Economics content. So economics content la unit 4 government and taxes. So last video la nama enna therinjikitom appdin pathina tax, tax na enna and then definition, definitions of tax idha mattum nama therinjikitom pona video la. Okay va? So in this video we have to move new topics. Let's see one by one. டேக்ஸ் சிஸ்டம்னா என்ன? அதாவது வரி செலுத்துவனுடைய அமைப்பு. ஸோ வரி செலுத்துகிறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய அமைப்பு எந்த முறையில் அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ரைட். எவ்ரி டைப் ஆஃப் டேக்ஸ் ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ் அண்ட் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ்லையும் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸில் எவ்ரி டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு சில நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வி ஹாவ் எ டேக்ஸ் சிஸ்டம் தட் இஸ் எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டேக்ஸஸ். ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்கலாம் வரி, அதாவது டேக்ஸ் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பல்வேறு வகையான டேக்ஸஸ்லாம் இதனுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த டேக்ஸ் சிஸ்டம். ஃப்ரம் ஆடம் ஸ்மித் many economists has given list of canon of taxation. So from adam smith yaar appdi paathina father of economics, economics udaya oru poruladhar reethiyaga oru oru ideas erpadutha koodiyavar dhaan adam smith. So avurudaya economics adha classical economics lende taxation pathi oru kolgai tax udaya kolgai pathi ஃப்ரம் ஆடம் ஸ்மித்லேருந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் எக்கனாமிஸ்ட் வரைக்கும் நிறைய பேர் டேக்ஸ் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீகால் தோஸ் காமன் அமோங் தெம் ஃபார் டிஸ்கஷன் ஹியர். ஸோ இவங்களில் பொதுவான சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஃப்ரம் ஆடம் ஸ்மித்லேருந்து நிறைய எக்கனாமிஸ்ட் பொருளாதார வல்லுநர்களும் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்லப்படுகிற அந்த டேக்ஸ் சிஸ்டம் வரி அமைப்பை ஒரு சில பொதுவானது மட்டும்தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பொதுவானது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேனன் ஆஃப் ஈக்விட்டி. இந்த கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றத ஈக்விட்டினா ஈக்குவல் இல்லையா, ஈக்குவல்னால் நான் சமம் சமத்துவ. ஸோ இது ஒரு விதி, கேனன் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ சமத்துவ விதி அப்படின்றான். நெக்ஸ்ட்டு கேனன் ஆஃப் சர்டன்டி. ஸோ சர்டன் அப்படின்னா உறுதி அளிப்பு, உறுதி உறுதியான விதி அப்படின்றாங்க. ஸோ கேனன் ஆஃப் சர்டன்டி. கேனன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ். கேனன் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கன நடவடிக்கை, கன்வீனியன்ஸ் அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கு. ஸோ கேனன் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் இது ஒரு விதி. த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கேனன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்டு எலாஸ்டிசிட்டி. ப்ரொடக்டிவிட்டின்னா இருக்குனே தெரியும், உற்பத்தி திறன். ஸோ அதனுடைய விதி. அண்ட் தென் எலாஸ்டிசிட்டினா என்னென்ன சேஞ்சஸ்னு அர்த்தம். எலாஸ்டிசிட்டினா சேஞ்ச், ரெஸ்பான்சிவ்னஸ் டிகிரி ஆஃப் ரெஸ்பான்ஸ். எலாஸ்டிசிட்டினா நெகிழ்வுத்தன்மை. ஸோ நெகிழ்ச்சியான ஒரு வரி. ஸோ இது எல்லாமே, ஸோ இது முக்கியமாக ஒரு காமனாக சொல்லப்பட்ட ஃப்ரம் ஆடம் ஸ்மித்லேருந்து பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் சொல்லப்படுகிற ஒரு இந்த வரி அமைப்பை பொதுவானதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதில் நாலு ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? கேனன் ஆஃப் ஈக்விட்டி, கேனன் ஆஃப் சர்டன்டி, கேனன்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி, கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வரி செலுத்துவதுடைய ஒரு ரூல்ஸ், ஒரு விதி. இது யார் ஏற்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் ஆல்ரெடி நோ தட் ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறார் வரி உடைய ரூல்ஸை. சரி, என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். ஸ்மித், ஆடம் ஸ்மித் ரெக்கமெண்டட் டாக்ஸேஷன் டு ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். வரி செலுத்துவதும் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் இல்லையா, ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. He has laid down some rules for a good tax system. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் சொன்ன விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த முறையில் அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விதி இருக்குது. அது விதியை வந்து ஒரு காமனாக சொல்லியிருக்காங்க.
ஆடம் ஸ்மித்லேருந்து சம் மாடர்ன் எக்கனாமிஸ்ட் வரைக்கும் எக்கனாமிஸ்ட் வல்லுநர்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் நோன் அஸ் கெனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ கெனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னது ஒரு டேக்ஸ் செலுத்துகனோட அமைப்பு, ஒரு ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்குறோம் நம்ம ஒரு காமனான சொன்னது ஆடம் ஸ்மித் சொன்னவுடைய பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம், கெனன் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டினா என்னது, ஈக்குவல், ஒரு எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக பே பண்ணணும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இட் இஸ் பேசிஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எபிலிட்டி டு பே. ஸோ இது வந்து ஒரு நீதி, அனைவரும் சமமாக ஓகே பே பண்ணணும் அப்படின்றது. அண்ட் எபிலிட்டி டு பே, அது திறன் இருக்கணும், வரி செலுத்துறதுக்கான திறன், ஓகேவா, அது பே பண்ணணும், எபிலிட்டி டு பே. இட் டெல்ஸ் தட் பீப்புள் ஷுட் பே டேக்ஸஸ் அக்கார்டிங் டு தர் ரெஸ்பெக்டிவ் எபிலிட்டிஸ். மக்கள் பொறுத்த வரைக்கும் வரி செலுத்துறதுக்கான உண்டான திறன், அவங்கவுங்களுக்கு திறன் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து அனைவருக்கும், ஸோ அனைவரும் வந்து என்ன பண்ணணும், ஷுட் பே டேக்ஸஸ், பீப்புள் ஷுட் பே டேக்ஸஸ் அக்கார்டிங் டு த ரெஸ்பெக்டிவ் எபிலிட்டிஸ். இதில் முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழைகளை விட அரசாங்கத்துக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வரி வருவாயை வந்து பெற்றிருப்பாங்க, வருவாயை செலுத்துவாங்க இல்லையா. ஏழைகளால் பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்களால வந்து வரி செலுத்துகிற திறன் வந்து ரொம்ப குறைவு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அப்போ பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எபிலிட்டி டு பே. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சமத்துவ விதி, ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், கேனன் ஆஃப் சர்டன்டி. சர்டைன் அப்படின்றது உறுதி, உறுதியான ஒரு விதி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேர் மஸ்ட் பி சர்டன்டி அபவுட் த டேக்ஸ் விச் ஆன் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பே. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் வரி செலுத்துறதுக்கான ஒரு வருடத்தில் எவ்வளோ செலுத்தணும், எவ்வளோ தொகை செலுத்தணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றத ஒரு கேல்குலேட் பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அது வந்து வரி செலுத்துக்காக முன்கூட்டியே எவ்வளோ செலுத்தணும், எங்கே செலுத்தணும் அப்படின்ற விஷயம் அந்த இண்டிவிஜுவல், அந்த பர்சனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுதான் என்னது, கேனன் ஆஃப் சர்டன்டி, உறுதி, இவ்வளோ தான் தொகை பே பண்ணணும் அப்படின்றத அவருக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுதான் கேனன் ஆஃப் சர்டன்டி. ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், கேனன்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ். கெனன்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, சிக்கனம் மற்றும் ஒரு கன்வீனியன்ஸ், வசதிக்கு ஏற்றவாறு என்ன பண்ண வரி செலுத்தணும், அதுக்குண்டான விதி. இஃப் த டேக்ஸ் இஸ் சிம்பிள் தென் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸஸ், கலெக்டிங் டேக்ஸஸ்னால் எது இன்க்ளூடு பாருங்கள், டேக்ஸ் பேயர் காஸ்ட்டு ப்ளஸ் டேக்ஸ் கலெக்டர் காஸ்ட், இதில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் பேயர், வரி வந்து என்ன பண்ணுற செலுத்துவோர், செலுத்துகிறோம் இல்லையா, ஸோ அவர், அது யார், ப்ளஸ் டேக்ஸ் கலெக்டர் காஸ்ட், டேக்ஸ் வரியை வந்து என்னது வாங்குபவர் இல்லைன்னா வசூலிப்பவர், ஸோ அவருக்கு உண்டான செலவு, வரி செலுத்துறதுக்கான செலவும் ப்ளஸ் வரி வாங்குவோருக்கான செலவு. ஸோ அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸஸ் வில் பி வெரி லோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும், செலவு பொறுத்த வரைக்கும் அதுதான். ஃபர்தர் tax should be collected from a person at the time he gets enough money to pay the tax. So tax should be collected from a person, ஒரு பர்சன் கிட்ட இருந்து, ஒரு நபர்கிட்ட இருந்து போதுமான வரியை வந்து என்ன பண்ணுறோம், செலுத்துறாரு, அது வாங்குறாங்க இல்லையா. அந்த நேரத்தில் நேரடி, அவர் வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணுறாரு, பே பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவருக்கான உண்டான ஒரு வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. He gets enough money to pay the tax. This is called canon of convenience. அவருக்கு வேண்டிய வசதியை ஏற்படுத்தி தரணும். A convenient tax reduces the cost of collecting tax. ஸோ இவ்வாறு இதுக்கு ஏற்ற மாதிரி, அது வசதிக்கு ஏற்றவாறு வரியை வந்து சொல்கிறதுனால வி கேனன் ஆஃப் டேக்ஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வசதியான வரி, வரி வசூலிக்கு வந்து வசூலிப்பு பார்த்திங்கன்னா என்னது, ஈஸியாக வந்து அந்த காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. ஏ கன்வீனியன்ட் டேக்ஸ் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ்.
ஸோ டேக்ஸ் செலுத்துவதும் சரி வாங்குபவரும் சரி அவங்களுடைய செலவு என்ன வருதுன்னா குறைக்கப்படுகிறது, அதாவது ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கெனன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உற்பத்தி திறன். அதே போல் எலாஸ்டிசிட்டினா நெகிழ்வுத்தன்மை, சேஞ்சஸ் ஆகுறது. ஸோ அது ஒன்று உண்டான விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஷுட் சூஸ் த டேக்ஸஸ் தட் கேன் கெட் எனஃப் டேக்ஸ் ரெவென்யூ டு இட். ஸோ அரசாங்கத்துக்கு போதுமான வரி வருவாயை வந்து பெறக்கூடிய வரிகளை வந்து தேர்வு செய்யணும். இது மூலிமா வரணும், இது மூலிமா கிடைக்கணும் அப்படின்ட்டு தேர்வு செய்யணும் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இ ஷுட் சூஸ் எ ஃபியூ டேக்ஸ் தட் கேன் ஃபெச் மோர் டேக்ஸ் ரெவென்யூ இன்ஸ்டெட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ். நிறைய வரிகளை வந்து பதிலாக அதிக வரி, நிறைய வரியை விட அதிகமான வரி பெறக்கூடிய சில வரிகளை வந்து தேர்வு செய்யணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட். திஸ் இஸ் அ கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு உற்பத்தி திறன் வரியாகும். இப்போ அதிகம் நிறைய வரியோட அதிகமான வரி கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னது, தட் மீன்ஸ் கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, அதிக உற்பத்திய திறனை வந்து வரியை செலுத்த கிடைக்கிறது அப்படின்றா. டேக்ஸ் இஸ் பெய்டு பை த பீப்புள் அவுட் தேர் இன்கம்ஸ். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வருமானத்திலிருந்து தான் என்ன பண்ணலாம், வரியை வந்து செலுத்துகிறாங்க இல்லையா. தேர் ஃபோர் த டேக்ஸ் சிஸ்டம் ஷுட் பி டிசைன்ட் இன் சச் ஏ வே தட் த பீப்புள் ஆட்டோமேட்டிக்லி பே மோர் டேக்ஸ் ரெவென்யூ இஃப் தேர் இன்கம்ஸ் க்ரோ. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் இண்டிவிஜுவல் பர்சன் பொறுத்த வரைக்கும், அவருடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க டேக்ஸும் என்ன பே பண்ணுறாரு, வரியும் வந்து கூடுதலாக வரியும் வந்து அதிகரித்து வரியை பே பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான். ஸோ திஸ் இஸ் கால்டு கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, நெகிழ்வுத்தன்மை. ஸோ நெகிழ்வுத்தன்மை இப்போ புரியும் நினைக்கிறேன். இன்கம் அதிகமாகச்சுன்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, வரியும் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இன்கம் ரெடியூஸ் ஆச்சுன்னா வரியும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகிழ்வு, தட் மீன்ஸ் எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி விதி, கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் பாயிண்ட்ஸு புரியும் நினைக்கிறேன். ஸோ கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்டு கேனன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா dear students, I hope you understand this session. If any doubt meet, you have to ask or call. Thank you students.